ஆழ்வார் ஆழ்வாரெம்பெருமானார் சீயர் திருவடிகளே சரணம் தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக தகைசால் ஆத்திக நல்லன்பர்களின் திருவடி தாமரைகளிலே பணிந்து பெரியோர்களின் கட்டளைக்கு இணங்க மாமுனி மாமுனிகளின் இவ்வருட ஐப்பசி திருமூல நன்னாள் விழவு தருணத்திலே மாமுனிகளின் மொழி வளத்தை பற்றிக் கூற வேண்டும் என்று பணித்தனர் அதை சிரசா வகித்து மாமுனிகளின் மொழி வளம் என்று மகுடமிட்டு இந்த சிற்றுரையை சீலமில்லாச்சிரியேன் சமர்ப்பிக்கிறேன் மாமுனிகள் இவரே மாமுனிகள் எம்பெருமானுக்கே ஆசிரியராக அமைந்தார் எம்பெருமானுக்கே குருவாக அமைந்தார் அதாவது நம் சம்பிரதாயத்தில் அருளிச்செயலுக்கு ஈடு இணையான கிரந்தம் எதுவுமே இல்லை அந்த அருளிச்செயலை நோக்குமிடத்தில் இரண்டு முனிவர்களை எம்பெருமானையே நித்தியம் தானித்திருப்பவர்கள் மனநசீலகாய்த்தி முனிஹி என்று சொல்லுகின்ற விடத்திலே இரண்டு முனிகளுக்குத்தான் மா முனி என்ற தமிழ்ச் சொல்லாடலானது பெற்றிருக்கிறது அதே வரிசையிலே ஆச்சாரிய பெருமக்களின் வரிசையிலே இம்முனிக்கே மா முனிகள் என்கின்ற விருதாநாபம் அதுவே ரூட்யமாகவும் அமைந்தது மணவாளனுக்கே முனியாக அமைந்ததால் மாமுனி மணவாள மாமுனி இவர் இவருடைய குணங்களோ சக்கரவர்த்தி திருமகனை போன்றது தான் எவ்விடத்திலும் பரமபுருஷன் என்பதை காட்டிக்கொள்ள வழையாது எப்படி அந்த சரித்திர நாயகன் இருந்தானோ அவ்வாறே இந்த மனவாட மாமணிகள் தன்னுடைய பிரபாவங்களை எடுத்துச் சொல்லாமல் எளிய ஸ்வரூபத்தையே வெளிக்காட்டினார் இருந்தாலும் அவருடைய மொழி பிராவண்யம் குறிப்பாக சொல்லுமிடத்திலே சமஸ்கிருதமும் தமிழினுடைய பிராவண்யம் சொல்லிலடங்கா அதை பற்றி சற்று சிந்திப்போம் சிந்தித்து மகிழ்வோம் இந்த மாமுனிகளுடைய அவதாரமானது இவர் எப்படி தமிழின்பால் ஆறா காதல் கொண்டு அந்த அந்த தமிழை கொண்டு எம்பெருமானை பாடி அருளின ஆழ்வார்கள் அதிலும் ஆழ்வார் திருநகரியைச் சேர்ந்த திருக்குருகூரப்பன் ஆழ்வார் அப்பனுடைய பாக்களிலே ஈடுபட்டாரோ அந்த அந்த ஆர்வம் அந்த தமிழ் ஆர்வமானது எப்படி பரிமளிக்கிறது என்பதை பார்ப்போம் இவருடைய அவதாரமானது அருளிச் செயலிலே சொல்லப்பட்டிருக்கிறது மொழி பிராவண்யம் எடுத்தால் இவர் தமிழுக்கு பெருத்த தொண்டு செய்வர் அதை வெளிப்படுறதுக்கு அருளிச் செயலே சொல்லிப் போந்தது வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரி வில் வாங்கி குலசேகரனுடைய கூற்று வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரி வில் வாங்கி இதில் பார்த்தேன்னா வன் தமிழ் உயர்ந்த தமிழ் என்ன ஆழ்வாருடைய ஈரச்சொல் நம்மாழ்வாருடைய சரணாகதி கிரந்தம் அதனுடைய விரி உரையை இவர் கொண்டு எம்பெருமான் பெறுகின்றான் ஒருவருட காலம் நித்தியம் திருவரங்க நாயகன் நம்பெருமாள் திருச்செவி சாத்துகின்றான் இவர் கொடுக்க அவன் வாங்குகின்றான் எப்படி எப்படி பொருத்தமா அமைந்திருக்கு பாருங்கோ இதுதான் இவருக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு ஆக தமிழிலே அருடிச்சையிலே இவருடைய விபவ அவதாரமானது சொல்லப்பட்டிருக்கு எப்படி பாருங்கோ வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரி வாங்கி அப்படின்னு கொள்ளலாம் வன் தமிழ் உயர்ந்த தமிழ் மாறனுடைய தமிழ்தான் உயர்ந்த தமிழ் சொல்லாடல் கருத்து ஆழம் சொல் ஆழம் பாநயம் எல்லாம் அமைஞ்சிருக்கு மாறனுடைய தமிழ் ஆகியதாலே வன் தமிழ் அப்புறம் நம்மை எம்பெருமானிடத்தில் இட்டு செல்கின்ற தமிழ் நமக்கு வலிமையை சேர்க்கின்ற தமிழ் சரணாகதியாகிய உயர்ந்த கதி அப்படிப்பட்டதான உயர்ந்த பாதையை நமக்கு கொடுத்து நம்மை வன்மையாக்குகின்றது நமக்கு பரமபதம் சத்தியம் என்பதை சொல்வதனால வன் தமிழ் அப்படிப்பட்ட அந்த தமிழை அந்த தமிழின் உரையை நம்பிள்ளை மகதாச்சாரியரின் உரையை கொண்டு இந்த முனியானவர் மாமுனியாகின்றார் வன் தமிழை கொண்டு எம்பெருமானிடத்திலே கொடுக்கின்றார் வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரி வாங்கி இதில் எடுத்தால் வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரி வரிகள்னா சிரேஷ்டம்னு எடுக்கலாம் வரஹா வரின்னா சொல்லாடலின் கோர்வைன்னு எடுக்கலாம் வில் என்பது ஞானத்தை குறிக்கும் வில் என்பது தனுசை குறிச்சாலும் சாபத்தை குறித்தாலும் அது ஒரு ஞான சொருப்பம் கண்ணுக்கு உவமையாக சொல்லலாம் வில்ல கண் என்பது ஞானம் ஆக ஞானங்கள் நிறைந்த சொல்லாடல்கள் கொண்ட வரியை எம்பெருமானிடத்திலே அங்கதான் ஞானம் நிறைந்தேன்னு சொன்னால் அதனுடைய ஆழ்ந்த பொருள்கள் செறிந்த அருளிச்செயல் யாப்புகளை எம்பெருமான் பெற்றுக்கொள்கின்றான் இவர் மூலம் பெற்றுக்கொள்கின்றான் வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரி வாங்கி ஆக உயர்ந்த தமிழ் அருளிச்செயலிலே இந்த மகனியருடைய அவதார விசேஷமானது முன்னமே சொல்லப்பட்டிருக்கிறது குலசேகரனே சொல்லி வந்தான் அப்படி அப்படிப்பட்ட அந்த அருளிச்செயலிலே செயலிலே இருவருக்குத்தான் மாமுனி என்கின்ற அடைமொழி ஒருவர் என்றால் விஸ்வாமித்ர முனி எம்பெருமானையும் பிராட்டியும் சேர்த்து வைக்கிறார் பிராட்டி என்பது ஸ்ரீ இல்லையா அப்படி அஹே புத்னி அமந்திரம் மே கோபாயா எம் ருஷயஸ்ரையுஷா ஜூகும் ஷி சாஹி ஸ்ரீஹி அமிர்தாசதாம் அப்படி எம்பெருமானை பிராட்டினுடன் சேர்த்து வைக்கிறார் இந்த முனி ஆகிய மணவாள மாமனிகள் வேதமும் சொல்கிறது பாருங்கோ நமக்கு செல்வம் என்றால் கிரந்தங்கள் ஸ்ரீ வைஷ்ணவருக்கு செல்வம் என்றால் நம்மாழ்வாருடைய கிரந்தம் அதனுடைய விரிவுரை பொருள் ஆக அந்த விரிவுரை பொருளுடன் கூடிய ஆழ்வாருடைய சொற்களை எம்பெருமானிடத்திலே கொடுக்கின்றார் சாஹி ஸ்ரீஹி அப்படிப்பட்டதான ஸ்ரீ அந்த ஸ்ரீயை எம்பெருமானிடத்திலே கொடுத்ததினாலே எப்படி வேதம் ருக்கு எஜுர் சாமமானது ஸ்ரீ என்று அடைமொழி கொடுத்து வேதமானது சொல்கின்றதோ பிராமணத்தில் வருது இல்லையா அதையே இவர் என்ன பண்றார் திராவிட வேதமாகிய ஆழ்வார்களுடைய ஈரச் சொல்கள் அந்த ஈரச் சொற்களுடைய விவரணங்களையும் எம்பெருமானிடத்திலே கொடுக்கிறார் அப்படி எப்படி விஸ்வாமித்ர முனி எம்பெருமானை பிராட்டியுடன் சேர்க்கின்றாரோ இந்த மாமுனி ஆகிய அழகிய மணவாள முனி என்ன பண்றார் இடத்திலே ஸ்ரீ திராவிட ஸ்ரீயை எடுத்துக்கொண்டு சேர்க்கிறார் ஆக இவருக்கே பொருந்திய பிருதம் பாருங்கோ வேதத்திலையும் இவருடைய அவதாரம் சொல்லப்பட்டிருக்கு தமிழ் மறையிலையும் இவருடைய அவதாரம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறச்சே ஒரு உதாகரணங்களை எடுத்து விவரிப்போம் இவருடைய வளம் சொல்லாற்றல் விசதவாக் ஷிகாமணி என்கின்ற உயர்ந்த விருது எவ்விடத்திலே பொருளை எவ்வாறு விரித்து உரைக்க வேண்டுமோ அவ்வாறு விரித்து உரைத்து எவ்விடத்திலே சுருக்கச் சொல்ல வேண்டுமோ மனதில் பதியுமாறு சுருக்கச் சொல்லி மற்றும் திராட்சாபாகமாக கொடுப்பதிலே வல்லவர் இவர் அதுக்கு ஒரு சம்ஸ்கிருத உதாகரணமும் ஒரு தமிழ் உதாரணமும் எடுப்போம் இவர் விரிவித்து கூறும் இடத்திலே ஆச்சாரிய ஹிருதய கிரந்தத்துக்கு சுவாமி செய்த கடைசி வியாக்கியானம் ஆச்சாரிய ஹிருதய கிரந்தம் ஆச்சாரிய கிருதய கிரந்தமே தமிழுக்கு தமிழ் உலகுக்கு ஒரு பெரிய உபகாரம் அது வாழ்வு நெறி வைணவ கோட்பாடு மற்றும் ஆழ்வார்களுடைய சொற்கள் இவற்றாலே செய்யப்பட்ட அந்த உயர்ந்த கிரந்தம் ஆச்சாரிய ஹிருதயம் அந்த ஆச்சாரிய ஹிருதயமே இவரே இவர் பெயரை கொண்டவரே முன்பும் செய்தார் அழகிய மணவாள பெருமாள் நாயினார் இவரும் அழகிய மணவாள முனிகள் அப்படி அதுக்கு விரிவுரை பண்ணார் அந்த விரிவுரைக்கு ஒப்பு எதுவுமே கிடையாது ஆச்சாரிய ஹிருதய கிரந்தமே ஒரு பொக்கிஷம் அதுக்கு மணவாள மாமணிகள் இட்ட விரிந்த உரை இதில் ரொம்ப சொல்ல போனோம்னா அந்த ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு சுவாமி மணவாள மாமணிகள் தான் எப்படி பண்ணார் பாடல் என்றதை ஊர்ஜிதப்படுத்துகிறார் பன்னார் பாடல் என்பது பாடல்னா அதுக்கு ஒலியும் தாளமும் இருக்கணும் மனபாள மாமணிகள் ஒருவரே இந்த விரையை உரையை விரித்து உரைக்கும் இடத்திலே கஜகர்ணம் முதலிய தாளங்களுடன் அந்நாளிலே நம்மாழ்வாருடைய பாடங்களை இசைப்பர் என்ப ஒரு 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 என்பதை இவர் மட்டும்தான் காட்டி கொடுத்துருக்கார் ஆக இவர் எப்படி விரித்து உரைக்கிறார் பாருங்க பன்னார் பாடல் என்பதற்கு இவர் விரித்து உரைக்கும் இடத்திலே ஆழ்வார்களுடைய பாக்களானது பண்களாலே அரிகாம்போஜி முதலி ஆகிரி இவர் இப்படிப்பட்டதான ராகங்களாலே பாடப்பட்டது மல்லிகை கமிழில் ஆழ்வாரே சொல்றார் என்னென்ன ராகம் பாடுறோன்னு இருக்கட்டும் அப்படி அந்த ராகம் மட்டுமல்லாமல் தாளத்துடன் இயக் சேர்க்கப்பட்டது இப்பாக்கள் என்பதை மனவாள மாமணிகளே முதல்ல சொல்றார் இந்த விரித்து இப்படி சொல்லத்துக்கு அவருக்கு எப்பேற்பட்டதான மேதாவிலாசம் அமைய வேணும் பாருங்கோ அந்த உரையே படிக்க நளினமாகவும் அதை மட்டுமே படிக்கலாம் ஆச்சாரியகிருதய ஸ்ரீசூக்தியே படிப்பதற்கு ரம்யம் கழுத்துக்கள் இருக்கின்றன காட்டிலும் மணவாள மாவனுடைய வியாக்கியானம் ஆக விரித்து உரைத்துட்டாரா தாளங்கள் கொண்டு சொல்கிறாருன்னா பார்த்துக்கோங்க அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் எடுத்தால் நளினமாக எளிமையாக அப்படியே கிராகியத்திலே கொள்ளும் மடத்திலே வாயில் போட்டால் எப்படி திரா திராட்சையானது அப்படியே மா நாக்களையே பார்க்க ஆயிடுறது நாக்களையே சமைத்த மாதிரி ஆகிடுறதுன்னோ கோது நீங்கிய திராட்சை அப்படி நளினமாக செய்வதிலே வல்லவர் அனைவரும் அறிந்தது எதிராஜ விம்சதி அது நிற்க ஆனால் இவர் இன்னும் பண்ண எதிராத எதிராஜவிம்சதியே உயர்ந்த கிரந்தம்னு எடுக்கிறோம் அடியானுக்கு அதை காட்டிலும் ஒரு கிரந்தம் ராஜமன்னார் குடியிலே சுவாமி சாதித்த கோபால விம்சதி சுவாமி சாதித்ததாகவே நம் இல்லத்திலே நம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வது அந்த கோபால விம்சத்திக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அதை படித்தா இன்றைக்கெல்லாம் படிக்கலாம் மணவாள மாமனிகள் யாப்பிட்டு கொடுத்த கோபால விம்சதி குடியிலே இவர்தான் ராஜமன்னாருக்கு அபிமான ஸ்தலமாக ஏற்றுக்கொள்வதற்கு நம்மாழ்வாருடைய தீர்ப்பாரை சமர்ப்பிக்கிறார் சமர்ப்பித்தவுடன் தானும் அந்த எம்பருமானுடைய அழகிலே ஈடுபட்டு அந்த சாவிகத்தோடு இருக்கானே அந்த கண்ணன் பூர்ணம் விஹாய அஹிபரியம் கோரக்ஷார்த்தம் வர குலே வாசுதேவோ அவதீர்ண வேலா தீத்தல விஜிதாராதி ஆச்சரியச்சரியோ கோபஸ்திரீனாம் பிரதிகிருகம் கிரகம் அடன்னு கோபடிம்போ விபாதி கேட்கறதுக்கே எவ்வளோ நன்னா இருக்கு பாருங்க ஆஹா அப்படி எம்பெருமான் எப்படி இருக்கான் சின்ன குழந்தையா இருக்கு ஏ கோபடிம்போ என்று இப்படி தேஜோமயமாக இருக்கின்ற ஏ எப்படிப்பட்டவன் நீ கோபிகளோட வீட்டு வீட்டுக்கு பிரதிகிரகம் அடன்னு கோபடிம்போ விபோதி என்று உருகிறார் ஆனால் இவன் கண்ணன் நினச்சிராதீங்கோ இவன் தான் பூர்ண பிரம்மம்னு ச தத்துவத்தையும் வச்சு எப்படி நளினமாக எளிமையாக இந்த கோபால விம்சதி இருபது பாஸ் இருபது ஸ்லோகமும் ரம்யம் ரம்ரம் ரம்யம் ஆக இவருடைய சம்ஸ்கிருத வளத்துக்கு ஒரு உதாகரணம் தமிழ் விரிவுரைக்கு ஆச்சாரிய கிருதயத்தினுடைய விரிவுரை அதில் சில நுட்பமான விஷயங்கள் பிறர் தெரிவிக்காத விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் தாளம் யாப்பு யாப்பை மட்டுமில்லாமல் அதுக்குண்டான இசை இசை மட்டுமல்லாமல் அதுக்குண்டான தாளம் இதெல்லாம் மனாள மாவணிகள் தான் சொல்கிறார் பிரத்யேகமாக தாள விரி தாளத்தை பற்றி விரிவுரைக்கிறார் ஆச்சா அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப உயர்ந்ததுன்னா இவர் பண்ண பெரியாழ்வார் திருமொழியினுடைய வியாக்கியானம் அதில் எப்படி பாருங்கள் எங்கே விரிவு விரித்து உரைக்கணுமோ அங்கே விரிவு விரித்து உரைக்கிறார்னு சொன்னோம் வியாக்கியானங்களில் இந்த பெரியாழ்வார் திருமொழியில் ஆழ்வார் கூறுகின்ற இறைவனுடைய அடுக்கு அடைமொழிகளை நாட்டார் வழக்கிலே கொலோக்கியலாக எப்படி அந்த நாளில் நம்ம என்ன சொன்னோம் இவர் விரித்து உரைக்கும் இடத்திலே விரித்துரைத்து சுருங்க சொல்லும் இடத்திலே சுருங்க சொல்லி பட் முக்கியமாக இவர் பண்ணது என்னன்னா மக்களை ஒன்று இணைக்கணும் அப்போதான் எல்லா கிரந்தத்தையும் சுவாமி திரட்டுற படையெடுப்புகளுக்கெல்லாம் அப்போ திருவரங்க ராஜதானியிலே அதனால் சம்பிரதாயமும் ஆழ்வார் அருளிச்செயல்களும் மறைந்து போயிருக்குமோ என்று விய் அஞ்சி எல்லோரிடத்திலும் சென்று சேர வேணும் என்று மக்களோடு மக்களாக இருந்து நாட்டார் வழக்குகளை காமன் யூசேஜ் ஃப்ரேசஸ் இன் த சோலா கிங்டம் அதை எடுத்து வியாக்கியானத்தில் சொல்லி மக்களை ஈர்க்கின்றார் இதுதான் மனவாள மாமன்களுடைய தனித்துவம் அது பார்த்தோம்னா அதுவும் திருவரங்க பதிகத்தைப் பற்றி பெரியாழ்வார் பாடுமிடத்தில் இவர் செய்த வியாக்கியானம் இந்த சொல்லாடல் அப்பப்பா அப்பப்பா குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்றாடு கனமையில் போல் நிறமுடைய நெடுமாலூர் குன்றூடு பொழில் நிழைந்து கொடியிடையார் முலையணவி மன்றூடு தென்றலுலாம் மதிலரங்கம் என்பதுவே பாட்டே ரம்யம் பெரியாழ்வாருடைய பாட்டு நம் பாடுமிடத்திலே நம்பருமாருடைய ஊரை வருணிக்கிறார் பெரியாழ்வார் குன்றாடு கொழுமுகில் போல் குன்றத்திலே இருக்கின்ற முகில் போல் மேகங்களைப் போன்று குன்றத்திலே மேலிருக்கின்ற கருத்த மேகங்களைப் போன்று குவளைகள் போல் குவளை மறைகள் போல் குவளை மலர்களைப் போல் அல்லி மலர்களைப் போல் குறைகடல் போல் விருந்து பெருத்து இருக்கக்கூடிய கம்பீரமாக இருக்கக்கூடிய சீரங்கம் எப்படி இருக்கான் எல்லோருக்கும் வாரி வாரி கொடுக்கும் கொடுக்கும் மேகத்தைப் போன்று எல்லோரையும் அழைக்கின்றது திருவரங்கம் அப்புறம் மனத்துக்கு ரம்யத்தை கொடுக்கின்ற அள்ளி மலர் குவளை புஷ்பங்கள் போல நிறைந்த இடம் அதே சமயத்திலே காம்பீரியம் மிக்க நகரம் என்ன நம்பருமாள் இருக்கான் ஆழ்வாராதிகள் ஆச்சாரியர்கள்லாம் வாழ்ந்து போன இடம் குறைகடல் போல் நின்றாடு கனமயில் போல் இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு மனத்துக்கு ஒரு ஹிதத்தை கொடுக்குது கனமயில் மயிலை பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு இல்லையா அதனால் அந்த ஊரும் நாம் இருக்க வேணும் இருக்க வேணும் என்பதைப் போல இருக்கான் நிறமுடைய நெடுமால் ஊர் இது ஊரை பற்றி சொல்றோம் அதே எம்பெருமானுக்கும் பொருந்தும் எப்படி இருக்கான் எம்பெருமான் அவன்தான் நீலமேக சியாமலன் அவன்தான் வருஷங்களை போன்று உதாகர குணம் உடையவன் உதார குணமுடையவன் ஆச்சா எம்பெருமானுக்கு சொல்லுமிடத்திலே எம்பெருமானுடைய திருப்பதிக்கும் பொருந்தும் முதல்ல எம்பெருமானுடைய திருப்பதிக்கு எப்படி பொருந்தும்னு பார்த்தோம் எம்பெருமான் அப்படியே எம்பெருமானுக்கு விவரிக்கலாம் இப்படி குன்றாடு கொழுமுகில் போல் அப்படியே பெருத்த நீர் மேகம் போல இருக்கானா அப்படி கருணையை வருஷிக்கின்றான் குவளைகள் போல் குறைகடல் போல் அத்தசி புஷ்ப சங்காசத்துக்கு ஒப்பாக இருக்கின்றான் கடலை போன்று கம்பீரமாக இருக்கின்றான் அப்புறம் எம்பெருமான் இவ்வளோ காம்பீரம் இருந்தாலும் ராமோ 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 இத்தி பிரஜானாம் அபவனு கதா என்று ராமா ராமா ராமான்னு உருகிறாள் இல்லையா அப்படி இவ்வளோ காம்பீரியம் இருந்தாலும் எளியவன் அதை காட்டுறதுக்கு நின்றாடு கணமையில் போல் போகோல் நிறம் நிறம்னா குணம்னு எடுத்துக்கணும் கலர்னு மட்டும் எடுக்கக்கூடாது நிறம் எம்பெருமானுடைய குணம் எப்படிப்பட்டது சௌலபிய சௌசில்யாதி பகச்சப்தத்துக்கு ஏற்றார் போலே பகவானாக இருந்தாலும் நம்மோடு ஒன்றாக விபவத்திலே இருந்தவன் நம்மோடு ஒன்றாக அர்ச்சையிலே பின்னானார் வணங்கும் சோதி திருமூழிக் களத்தானே என்று என்று கலியன் கூறும் கூறும் இடத்திலே எப்படி அர்ச்சையிலே பரத்துவத்தின் எல்லை நிலம் அர்ச்சையாவதாலே அங்கேயும் சௌலபியமாக இருக்கான் அப்படிப்பட்ட இப்படிப்பட்டதான இந்த திருவரங்கம் இப்படிப்பட்டதான திருவரங்க நாதன் என்று சொல்கிறார் பெரியாழ்வார் இதை பாருங்கோ இவ்வளோத்தையும் விரிவிக்கணும் மக்களுக்கு பொறுமை இல்லாத படுத்து நான் என்ன பண்ணுறது ஒரு ஒரு பெரியாழ்வாருடைய சொல் ஆற்றல் இது ஒன்றுமே போகும் வளம் எப்படி சொல்கிறார் இத்தனை உதாரணங்கள் இதெல்லாம் உப்பமானு வச்சுக்கணும் காளிதாசனுக்கு ஒப்பாகவே இவர் கொடுக்கின்றார் பெரியாழ்வார் அது விவரி விவரணம் பண்ணுறச்சே நான் என்ன சொன்னேன் விரிங்க சொல்லுமிடத்திலே விரித்து உரைப்பர் சுருங்க சொல்லுமிடத்திலே நாட்டார் வழக்குகளை கொன்று காமன் ஃப்ரேசஸ் அண்ட் காமன் யூசேஜஸ் யூஸிங் தி காமன் வர்னாக்குலர் அப்படி பண்ணுறதுல இவர் தனித்துவம் பெரியாழ்வார் திருமணிய வியாக்கியானத்தில் பல இப்படி இருக்கு இப்படி பார்த்தோம்னா என்ன சொல்றார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிளை பெரியாழ்வார் கொடுத்து எம்பெருமானையும் எம்பெருமானுடைய திருவரங்கத்தையும் விவரிக்கிறாரே இது எப்படின்னா ஒரு கழனியிலே ஃபீல்டில் அன்னாளிலே சிறுவர்கள் விட்டு விட்ட அந்த இப்போ நெல் கட்டெல்லாம் நெல் கட்டை அடித்து அந்த நெல்லெல்லாம் மூட்டை கட்டி விட்டவுடனே வேணும்னே சில நெல்லை போட்டு வச்சு போயிருப்பாளாம் அந்த கழனிக்கு சொந்தக்காரர்கள் ஏன்னால் பட்சிகளும் சாப்பிட்டு போகட்டும் சிறுவர்களும் இதை கொண்டு எடுத்து சென்று விளையாட்டை விளையாட்டாக அந்த நெற்கழ நெற்க நெல் மணிகளை பொறுக்கி எடுத்து அதை கொட்டாங்கச்சின்னு சொல்கிறோம் அந்த குரூசி சேர்த்து அதை அவர்கள் கடைகளிலே சென்று விற்பரா அது குழந்தைகள் கொண்டு கொடுக்குறான்னு கடை வியாபாரிகளும் சில காசுகளை கொடுப்பறான் அப்படி ஒரு நெல் அங்கே விழுந்துருக்குன்னா அந்த குழந்தைகள் அதை பொறுக்கும் அதுக்கப்புறம் பக்கத்துல கொஞ்சம் நெல் இருக்கும் அதை பொறுக்கும் அப்படி எத்தனை பொறுக்கினாலும் இன்னும் பொறுக்கணும் இன்னும் பொறுக்கணும் இன்னும் பொறுக்கணும் என்கின்ற ஆசை அந்த குழந்தைகளுக்கு இருக்கு இல்லையா அது மாதிரி பெரியாழ்வார் இங்கே எம்பெருமானுடைய ஊரையும் எம்பெருமானுடைய அழகையும் எம்பெருமானுடைய குணத்தையும் வருணிக்கும் இடத்திலே அது ஆற்றாமை அந்த எம்பெருமானிடத்திலே உள்ள பாரிப்பு எம்பெருமானை எம்பெருமானை எப்படி வருணிச்சாலும் முடியாது என்ற இயல்பிலே மாத்தி மாத்தி வருணிக்கிறார் மேகமாக வருணிக்கிறார் குவளையாக வருணிக்கின்றார் மலையாக வருணிக்கின்றார் கடலாக வருணிக்கின்றார் காற்றாக வர்ணனை செய்கின்றாரே என்று வியந்து மனவாளி மாணவிகள் என்ன சொல்றார் பாருங்கோ ஆழ்வார் ஓடி ஓடி கதிர் பொறுக்குகிறார் என்ன மேதாவிலாசம் பாருங்க வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒரு விஷயம் குழந்தைகள் கழனி மேட்டிலே இருக்கின்ற நெல்மணிகளை ஓடி ஓடி பொறுக்குகின்றனர் அப்படி பொறுக்கிறச்சே அவர்களுக்கு திருப்தியே வராதான் இன்னும் பக்கத்து பக்கத்து கழனிக்கு போவோம் பக்கத்து பேடி ஃபீல்டுக்கு போவோம் அங்கெங்கேயான விட்டுச் செல்லப்பட்ட நெர்மணிகள் இருந்தால் அதை பொறுக்கவும் இப்படி பொறுக்கின்றே இருப்பாளாம் அப்புறம் அந்தி பொழுது வந்தோடனே அம்மா அப்பா கூட்ட அகத்திற்கு சென்று விடுவார் அதே மாதிரி ஆழ்வாரும் பெரிய ஆழ்வாரும் எல்லா ஆழ்வார்களும் எம்பெருமானுடைய குணம் எம்பெருமானுடைய அழகு எம்பெருமானுடைய பேராற்றல்களை கண்டு வியந்து 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 என்ன சொன்னாலும் அவர்களுக்கு திருப்தி வரலையான் இத்தனை சொல்றத விளக்கினது அத்தனையும் பெரியாழ்வார் ரெண்டே வார்த்தையில சொல்லிட்டார் சுருங்க சொல்லி பெருத்த விடயங்களை சொல்றார் பாருங்க ஆழ்வார் எம்பெருமானுடைய குணத்தை விவரிக்கும் பொழுதிலே ஓடி ஓடி கதிர் பொறுக்குகிறார் அப்பா என்ன சொல்லாற்றல் என்ன வளம் அந்த நாளிலே நடந்த ஒரு விடயத்தை நித்தியம் நடக்கின்ற ஒரு விடயத்தை மக்கள் அறிந்த சொல்லாடலிலே இந்த பாசுரத்துக்கு விவரணமிட்டு அருளுமிடத்திலே பெரியாழ்வாருடைய பாசுரத்துக்கு திருவரங்கத்தை பற்றி பாடுகின்ற பாசுரத்துக்கு விசதவாக ஷிகாமணியான மணவாள மாமணிகளுடைய வளம் சொல் வளம் எப்படி இருக்கார் பாருங்கள் ஆழ்வார் ஓடி ஓடி பொறுக்குகிறார் ஓடி ஓடி கதிர் கதிர்ப்பொருக்குகிறார் ரெண்டே வார்த்தை தான் ரெண்டே சொல் தான் ஓடி ஓடி அடுக்குமொழி கதிர் பொறுக்கிறார் அவ்வளோதான் அப்படி இப்படி சொல்லுறதுக்கு எவ்வளோ வளம் சொல் ஆற்றல் இருக்கணும் ஆக இவர் என்ன பண்ணுறார் இப்படிப்பட்டதான விஷயங்களை நமக்கு கொடுக்கிறார் இந்த சேத்தனர்களுக்கு நம்ம மாதிரி இருக்கக்கூடிய சேத்தனர்களுக்கு உயர்ந்த ஸ்ரீயை கொண்டு சேர்க்கிறார் இதை காட்டிலும் திராவிட வேதம் அந்த திராவிட வேதத்தின் விவரணங்களை நம்பெருமாள் செவிசாய்க்கும்படி வருட காலம் அவரிடத்தில் கொண்டு சேர்க்கிறார் எப்படி இராமாயணத்திலே பெருமானையும் பிராட்டியும் விஸ்வாமித்ர முனி சேர்த்து வைக்கிறாரோ அதனால அதனால் கலியன் பதிரிகாசிரமத்தை பாடும் இடத்திலே பதிரிகாசிரமத்தை பாடும் இடத்திலே கங்கை கொணர்ந்த மா முனின்னு அங்கேயும் நிறைய இருக்கு இருக்குது பராங்குசதாசருக்கும் நம்பிள்ளைக்கும் நடந்த வார்த்தை அது நிற்க அப்படி இருக்கக்கூடிய எப்படி எம்பெருமானையும் எம்பெருமானுக்கு உடைய ஸ்ரீயையும் சேர்த்து வைப்பதனாலே விஸ்வாமித்ர முனிக்கு மா முனி என்று கலியன் விருதம் கொடுக்குறாரோ அப்படி உயர்ந்த திராவிட வேதமாகிய ஸ்ரீ ஏன்னா இருக்கு எஜுர் சாம இதுதான் ஸ்ரீன்னு வேதம் சொல்றது வேதத்தை விட்டு நாம் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை ஆக நமக்கு என்ன தமிழ் வேதம் இந்த உயர்ந்த தமிழ் வேதத்தை அது பிராமணமாக இருக்கக்கூடிய விரிவுரையையும் கொண்டு எம்பருமானத்தில் சேர்க்கிறார் ஸ்ரீய எம்பருமானத்தில் சேர்க்கிறார் அதனாலே இவர் மாமுனி அப்படிப்பட்ட இந்த மாமுனியுடைய சொல்லாற்றல் வடமொழியாக இருந்தாலும் சரி தென்மொழியாக இருந்தாலும் சரி யதிராஜ விம்சதியும் கோபால விம்சதியும் இருபது இருபது பாக்கள் தான் நெருக்கு தெரிச்சா மாதிரி மனதிலே விழுகின்ற விதத்திலே லலிதமான பதங்கள் திராட்சாபாகமாக நலின் லலிதமான பதங்கள் திராட்சாபாகமாக நாவிநிற விழுமளவிலே காதுகளிலே விழுமளவிலே பண்ணியிருக்கார் சம்ஸ்கிருதத்தில் அப்புறம் தமிழில் எடுத்தால் விரி உரை ஸ்வகிரந்தங்கள் ஆர்த்தி பிரபந்தம் போரும் உபதேச ரத்தினால போரும் இதுக்கு எல்லாம் மகுடமிட்டார் போலே வெண்பாவிலே அந்தாதித் தொடையாக மாறனின் திருவுள்ள கிடக்கையே திருவாய்மொழியாக நூற்றந்தாதி நூற்றந்தாதியாக செய்தார் இப்படி இவருடைய வளம் வடமொழியாக இருந்தாலும் சரி தமிழ்மொழியாக இருந்தாலும் சரி இதுக்கு ஒரே ஒரு சான்றுன்னு ஒரே ஒரு சான்றுனா திருவரங்கப்பதிகத்தில் பத்தாம் ஒன்பதாம் பாட்டு போகும் ஆழ்வார் ஓடி ஓடி கதிர் பொறுக்குகிறார் இத மாதிரி ஒரு வளம் சொல்லாற்றல் யாருமே கண்டவர் இல்லை அப்படிப்பட்டான் அந்த இந்த உயர்ந்த முனி எப்படி வாழ்ந்தார் அவருடைய பொழுதுபோக்கு என்ன ஆச்சு பண்டு பலாரியரும் பரிவுடனே செய்து அருளும் பல்கலைகள் தம்மை இங்கேயும் கலைந்தான் வார்த்தை பிரயோகம் பண்றார் மாமுனி அப்படி உயர்ந்த கலைகளை ஆரியர்கள் பண்டு மூதாதையர்கள் பண்ண உயர்ந்த கலைகளை கண்டது எல்லாம் எழுதி அவை கற்றியிருந்தும் பிறர்க்கு காதலுடன் கற்பித்தும் காலத்தை கழித்தேன் அந்த அருளிச்செயலிலே எம்பெருமானுடைய குணத்தை சொல்லுகின்ற சொல்லிலே இவருக்கு ஒரு காதல் காதலுடன் கற்பித்தும் காலத்தை போக்கினாரா அப்படி பூர்வாச்சாரியருடைய கிரந்தம் அதனுடைய மாறனுடைய கிரந்தத்தை படித்து 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 எப்படி துவயத்தில் சந்ததஸ் ஸ்புரித்த அதரம்னு சொல்கிறோமோ அவர் துவயத்தை சொன்னாலும் துவயத்தினுடைய விவரணம் தான் சரணாகதி ஆகுவது தீர்ண என்று சொல்லுகின்ற மாறனுடைய சொற்களையும் மாறனுடைய இருதய கிடக்கையும் அப்படியே உள்வாங்கி 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 ஈட்டையும் கண்டஸ்தமாக வச்சுருந்தாரான் சுவாமி அதனால தான் நூறு தர ஈட்டு வியாக்கியான காலக்ஷேபம் சுவாமி சாதிச்சார் அதில் ஒன்று அழகிய மணவாளனே கேட்டு அருளினான் அப்படி இருக்கக்கூடிய இவர் தமிழையும் வட மொழியையும் வளர்த்து அப்புறம் அதை எப்படி பிரயோகம் பண்ணுறாரு பெருத்த வளமை பெருத்த ஆற்றலை வெளிப்படுத்தினார் ஆனால் தான் வெளிப்படுத்தினோன்னு எங்கேயுமே சுவாமி முத்திரையே வைக்கலை இதுவும் ஒரு ஜெனரிஸ் இதுவும் ஒரு வியபதேசம் தான் தான் எழுதினேன்னு உபதேச ரத்தின மாலையில் கூட அவர் சொல்லலை கடைசி பாட்டிலே எரும்பியப்பா சாதித்த விடயத்திலே தான் இது மணவாள மாமணி சாதித்தார் என்பது உலகோர்க்கு தெரியும் அப்படிப்பட்டதான் எப்படி சக்கரவர்த்தி திருமனுக்கு காம்பீரியம் ஆற்றலும் இருந்தாலும் அந்த சௌசீல்ய சௌலபியம் இருந்ததோ அதே மாதிரி சுவாமியினுடைய எழுத்தாற்றல் சுவாமியினுடைய சொல்லாற்றல் வியாக்கியானம் நூறு தரம் பண்ணியிருக்கார் அழகிய மனமாளனே எல்லாத்தையும் விட்டுட்டு கேட்குறான்னா இவருடைய பேச்சு திறன் பேச்சாற்றல் எல்லாம் இருக்குது எப்படிப்பட்டவர் இவர் தென்னரங்கர் சீருக்கு அருளா சீரு சீர் அருளுக்கு இலக்காக இருந்தார் திருப்ப திருவரங்கமே திருப்பதியாக கொண்டார் மேலக்கோட்டை கூட போகலன்னா பார்த்துக்கோங்க திருப்பதியே திருவரங்கமே தான் அழ்வார் திருநகிரியை விட்டார் விட்டப்புறம் திருவரங்க திருப்பதி தான் கொஞ்சம் யாத்திரா பணம் பண்ணியிருப்பார் திருப்பதி திருமலை எல்லாம் ரெண்டு தரம் ஆனால் திருவரங்கத்தையே திருப்பதியாக கொண்டார் எல்லாம் முக்கியம் இவருக்கு எப்படி இப்படி சொல் ஆற்றல் நான் வளம் வந்ததுன்னா மன்னியசீர் மாறன் கலையை உணவாக கொண்டார் கலை கலைன்னா வெறும் சொல்லு மட்டும் இல்லை அர்த்தம் வாழ்வை நமக்கு கிடைக்கிறது அதனால தான் கலைன்றமே ஆர்ட்ஸ் ஆட்ஸ்னா என்ன த வே டு லிவ் அப்படி மன்னியசீர் பெருத்த புகழையுடைய மாறனுடைய கலைகள் மாறனுடைய கிரந்தங்கள் மாறனுடைய அருளிச்செயல் மாறனுடைய வாழ்வு முறைகளை உணவாக பெற்றதனாலே இவர் மணவாளனுக்கே முனியானதனாலே மாமுனி இப்படிப்பட்டதான வளம் சொல் சொல்வளம் நாவளம் எழுத்து வளம் எல்லாம் அமைக்க பெற்ற இந்த முனியினுடைய விழவானது இப்போது கொண்டாடுகின்ற தருணத்திலே வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரி வில் வாங்கி யாரே வாங்குகிறான் அந்த எம்பெருமானே வாங்குகின்றான் நாமும் இந்த வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரி வில் வாங்குவோம் என்று சொல்லி ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத்து நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம் தமிழும் வைணவமும் தழைத்து ஓங்குக